இப்போ ஒரு ஆர்டர், அதாவது ப்ராக்கெட் ஆர்டர் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நார்மலாக ஒரு ஆர்டர் போடுறதுனா அந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுவீங்க, பையோ செல்லோ கிளிக் பண்ணுவீங்க, லிமிட் ப்ரைஸ் அதாவது எந்த ப்ரைஸுக்குள்ளே இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லை மார்க்கெட்டு இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கா சேம் ப்ரைஸில் வாங்குறதுன்னா கிளிக் பண்ணிவிட்டு பையன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ ப்ராக்கெட் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுறீங்க, அதில் பையோ செல்லோ போவீங்க, இங்கே கூட மாற்றிக்கலாம், செல்லோ பையோ மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராக்கெட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பிஓன்னு ப்ராக்கெட் கிளிக் பண்ணுறீங்க. லிமிட்டில் வேணுமா எஸ்எல்ல வேணுமா வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லிமிட் பார்ப்போம். லிமிட் கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த ப்ரைஸ் மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ்க்குள்ளே இருக்கிற எந்த ப்ரைஸாக இருந்தாலும் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். இந்த இப்போ வந்து ட்ரேட் ப்ரைஸ் வந்து 72,750. ஸோ நீங்கள் 72,700 போட்டாலும் சரி, 72,750 இந்த ப்ரைஸ்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அது ட்ரேட் ஆகிடும். ஸோ அதை போட்டு குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி வேணுமோ இந்த இடத்துல குவான்டிட்டி ஒன், இல்லை எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி இந்த இடத்துல போட்டுட்டு ஸ்டாப் லாஸு டார்கெட். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ 72,750 நீங்கள் வந்து 73,000 அதாவது ஒரு 250 பாயிண்ட் ப்ராஃபிட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டார்கெட்டுக்கு வந்து 250 பாயிண்ட்ஸ் போடுறீங்க. இல்லை எனக்கு லாஸ் வந்து ஒரு 72,500 வரைக்கும் ஒரு 250 பாயிண்ட் லாஸ் ஆகிறதுக்கு நான் விடுவேன் அப்படின்னா இந்த இடத்துல 250 பாயிண்ட் போடுறீங்க. இப்போ 250 பாயிண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா ட்ரிகர் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் பே பண்ணி கொடுத்துரும். இல்லை லாஸ் மைனஸ் ஆகி போகுதுன்னா 250 பாயிண்ட் வரைக்கும் பார்த்துட்டு 250 பாயிண்ட்டில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல பைக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். இப்போ மார்க்கெட் அவர்ஸ் இல்லை, அதனால அது ஆர்டர் ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் ப்ராக்கெட் ஆர்டர் ப்ரொசீஜர். ஸோ அதே மாதிரி செல்லுக்கும் உங்களுக்கு அதே தான் வரும். நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, லிமிட்டில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு குவான்டிட்டி ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கே வந்து செல் போட்டிருக்கனால உங்களுக்கு டார்கெட் வந்துட்டு அமௌண்ட் இறங்குச்சுன்னா தான் உங்களுக்கு டார்கெட். அப்போ நீங்கள் வந்து 72,500 வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 250 பாயிண்ட்ஸ் போடுறீங்க. எனக்கு வந்து லாஸ் வந்து எப்படி வரும்னா ப்ரைஸ் ஏறிச்சுன்னா அப்போ லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரைக்கும் போனால் என்ன லாஸ் தாக்கம் பிடிக்க முடியுமோ அந்த பாயிண்ட்ஸ் இங்கே போடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸு அது எவ்வளோ மூமெண்ட்டும் அந்த பாயிண்ட்ஸ் தான், இந்த ப்ரைஸே தூக்கி இங்கே போடக்கூடாது. ஸோ இதான் ப்ரொசீஜர்ஸ். எஸ்எல்ங்கிறது வந்துட்டு இந்த ப்ரைஸிலேருந்து இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்குள்ளே இருக்கும்போது மட்டும் இந்த அமௌண்ட் அதான் இந்த ஸ்கிரிப்டை வாங்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எஸ்எல். எஸ்எலுக்கு லிமிட் ஆர்டர் எஸ்எல்எம்க்கு வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராக்கெட் ஆர்டருக்கும் 5 ரூபீஸ் to 8 ரூபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் பண்ணுறதுக்கு நாமளே லிமிட் ஆர்டர் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன்.